இது பாரதி ஏர்டெலோட வீக்லி சார்ட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு போன வருஷம் ஃபெப்ரவரியில் 570 வந்துருக்கு. அப்புறம் அந்த கொரோனா லாக்டவுன் போட்டதுனால கிட்டத்தட்ட 370 வரைக்கும் இருக்குது, 200 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகி திரும்ப வந்து ஒரு அக்டோபர் மாதங்கும் போது 400 ரீச் ஆகிடுச்சு. திரும்பவும் இறங்கியிருக்குது, என்ன ரீசன் தெரில. பட் அதுக்கப்புறம் திரும்ப ரெக்கவரி ஆகி இப்போ ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் கொடுத்துட்டு இது ஒரு சேனல் ஃபார்மேஷன் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹோல் ட்ரெண்டுமே நம்ம சேனல் ஃபார்மேஷனுக்குள்ள கொண்டு வரலாம். அப்பரு லோயர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரலாம். ஸோ இது வந்து ரொம்ப லாங் டைம் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கும் இந்த இது கரெக்டாக இருக்குது. ஏன்னா இது வந்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 412 வச்சுருக்கேன், மேலே வந்துட்டு 600 வச்சுருக்கேன். ஸோ 600 பிரேக் பண்ணிச்சுன்னா நல்லாவே மேலே போகும். இல்லைன்னா கீழே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் வந்துட்டு அந்த சேனல் ஃபார்மேஷனுக்கு மே அப்பு டவுன் அப்படி தான் வரும். ஸோ இது வந்துச்சுனா கீழே 412 வரைக்கும் வரும், இன்னொரு 100-150 பாயிண்ட் இறங்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இங்கே ஒரு சின்னதாக ஒரு சேனலை பிரேக் பண்ணியிருக்கு. இது நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருந்த சேனல், இது ஆல்ரெடி போட்டு வச்சுருந்த சேனல் இப்போ பிரேக் பண்ணியிருக்கு. இது டே சார்ட்டில் பார்த்தா நல்லாவே பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ டே சார்ட்னால் ஒரு 15 டேஸ் 1 மந்த்துக்கு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி மேலே போகுது அப்படின்னு.